தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அமைச்சர் அவிநாசியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்த வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக அரசு கிடப்பில் போட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பவானியில் தற்போது தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் இந்த தண்ணீரை அவிநாசியின் அத்திக்கடவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தலைநகர் சென்னையிலேயே ஒரு தேசிய கட்சியின் தலைவர் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்தார். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும், குடிநீர் வந்து சேர வேண்டும், விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். கேட்டால் பவானியில தண்ணீர், ஆனா இன்னைக்கு பவானியில தண்ணி கரகுரண்டு அதிகமாக போகிறது. உடனடியாக இந்த திமுக அரசாங்கம் பவானியில இருக்கிற தண்ணியை இங்கு கொண்டு வந்து நம்மளுடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல இந்த பகுதிக்கு விட வேண்டும் என்று உங்கள் மூலியமாக, இந்த பகுதி மக்கள் மூலியமாக இங்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே பட்டம் பகல்ல சென்னையில வெட்டி கொலை செய்யப்படுகிறார். தொடர் மின்சார கட்டண உயர்வால் தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இன்று திருச்சிக்கு வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்தினார்.